மேலும் செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் ஆற்றோரம் உள்ள வீடுகளை காலி செய்வோருக்கு நகருக்குள்ளேயே வீடுகளை ஒதுக்கி தரக்கோரி கூவமாற்றில் இறங்கி பொதுமக்கள் 6 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவுத்திடல் அருகே கூவமாற்றின் ஓரத்தில் அமைந்திருக்கும் காந்தி நகர் பகுதி ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி காலி செய்யுமாறு பொதுப்பணித்துறை சார்பில் கடந்த ஆண்டு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. இதில் 2092 வீடுகளும் 350 வீடுகளில் இருப்பவர்கள் இன்னும் காலி செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த வீடுகளை இடிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புதன்கிழமை வந்தனர். அப்போது பெரும்பாக்கத்தில் வீடுகளை அரசு ஒதுக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 8 கிலோமீட்டருக்குள் வீடுகளை ஒதுக்கக் கோரியும் கூவமாற்றில் இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை இயக்குநர் ரஞ்சித் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 6 மணி நேரங்களுக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. மாற்று வாரியமும் சரி, இங்கே இருக்கிற சரி அகற்ற திட்டங்களுடைய இந்த நிர்வாக இயக்குநர்கள் இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு வந்து யோசித்து மக்களை இங்கே பக்கத்தில் 8 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய வீடுகளை கொடுத்து இங்கே இருக்கிற அவங்க மக்களுடைய அடிப்படையான ஒரு கோரிக்கையை, நியாயமான ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மதுரவாயில் வாலஜார் நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 50% கட்டணம் மட்டும் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அடுத்த மதுரவாயில் வாலஜார் தேசிய நெடுஞ்சாலை முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற கடிதத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா விசாரிக்கையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் சாலைகள் சர்வதேச தரத்தில் இருப்பதில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். அந்த சாலையில் உள்ள பழுதுகள் குறித்த புகார்களுக்கு பதிலளித்த ஆணையம் 10 நாட்களுக்குள் சரி செய்யப்படும் என உறுதியளித்தது. அதுவரை 2 வாரங்களுக்கு அந்த சாலையில் உள்ள 2 சுங்கச்சாவடிகளில் 50% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் நுளம்பூரில் மழைநீர் வடிகாலில் விழுந்து உயிரிழந்த தாய் மற்றும் மகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் 21 ஒத்திவைத்தனர். பட்டியலினத்தில் உள்ள 7 உட்பிரிவினரை தேவேந்திரகுல வேளாளர் என்று பொதுப்பட்டியலில் மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். பட்டியலினத்தில் உள்ள 7 உட்பிரிவினரை தேவேந்திரகுல வேளாளர் என்ற பொதுப்பெயரில் அழைக்க முதலமைச்சர் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி பேருந்து நிலையத்தில் வேளாளர் சங்கத்தினரும் வாவுசி பேரவையினர் 500 பேரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட முயன்றபோது போலீசுடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது கூட்டத்தில் ஒருவர் போலீஸ் மீது மதுபாட்டிலை வீசினார். இதனால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை விரட்டி பின்னர் கைது செய்தனர். பொது போக்குவரத்து வாகனங்களில் குறிப்பிட்ட நிறுவனங்களின் GPS கருவிகளை மட்டுமே பொருத்த வேண்டும் என்ற தமிழக போக்குவரத்து துறையின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செயல்படும் ஸ்மார்ட் மொபைலிட்டி சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வாகனங்கள் செல்லக்கூடிய இடங்களின் புவியிடத்தை கண்டறிய GPS கருவி பொருத்த வேண்டும் என்று கடந்த 2018 உத்தரவிடப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளது. இதையொட்டி பொது போக்குவரத்து வாகனங்களில் குறிப்பிட்ட 8 நிறுவனங்களின் GPS கருவிகளை மட்டுமே வாங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருப்பது சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போக்குவரத்து துறையின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு போக்குவரத்து துறை செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை அடுத்த மாதம் 18 நீதிபதி ஒத்திவைத்தார். மறைந்த நடிகை சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தமிழில் எடுக்கப்படும் படத்தில் அனுஷ்யா பரத்வாஜ் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை வரலாறு ஹிந்தியில் தி டர்ட்டி பிக்சர் என்ற பெயரில் வித்யாபாலன் நடிப்பில் வெளியானது. இப்படம் வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழில் சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை வரலாறு படத்தை மணிகண்டன் இயக்குகிறார். இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் தெலுங்கு நடிகை அனுஷ்யா நடிக்கிறார். இந்த தகவலை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அனுஷ்யா பதிவிட்டுள்ளார். ஆற்றுநீரை மாசுபடுத்தும் தொழிற்சாலை உரிமையாளர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யும் சட்டத்திருத்தம் கொண்டுவர அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அமராவதி ஆற்றில் சாயக்கழிவுகள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை கோரிய மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு தாமாக முன்வந்து விசாரித்தது. அமராவதி ஆற்றின் அருகே 3 சாய தொழிற்சாலைகள் மட்டுமே 50 மீட்டர் தூரத்தில் உள்ளது என மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞர் கூறினார். தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் கோதாவரியில் கழிவுநீர் கலந்ததால் 500 பேர் பாதிக்கப்பட்டதைப் போல அமராவதி ஆறு மாசடைய வேண்டுமா என கேட்டனர். நீர்நிலைகளை மாசுபடுத்துவது நமக்கு நாமே தற்கொலை செய்வதற்கு சமம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் உள்துறை மற்றும் தலைமை செயலாளருக்கு சம்மன் அனுப்பப்படும் என நீதிபதிகள் எச்சரித்து வழக்கை ஒத்திவைத்தனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும்